Hi friends, welcome to A to Z சமையல். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, மட்டன்ல சாதத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு மட்டன் குழம்பும் சூப்பரா சுவையா இருக்கக்கூடிய ஒரு மட்டன் வறுவலும் தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நீங்க இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வர பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ மட்டன் குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்திருக்கேன். ஸோ அது என்னென்னு பார்த்துடலாங்க. சின்ன வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் நல்லா பேஸ்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள், இது குழம்பு மிளகாய் தூள் வந்து எடுத்திருக்கேன். அடுத்தது கொத்தமல்லி தூள் வந்து எடுத்திருக்கேங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன். அடுத்தது குழம்புக்கு தேவையான அளவுக்கு தேங்காய், இது பார்த்தீங்கன்னா ஒரு அரை மூடி அளவுக்கு நான் தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோ வந்து மட்டன் வந்து நான் எடுத்திருக்கேங்க. இதை நல்லா நான் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது இதுக்கு கறிவேப்பிலை கொத்தமல்லி தழை வந்து யூஸ் பண்ண போகிறோம், அது கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா கல்லெண்ணெய், இது சுத்தமான செக்கில் ஆட்டின கல்லெண்ணெய் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்தது பட்டை கிராம்பு பிரியாணி இலை வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது வந்து எண்ணெயில் போடுறதுக்காக எடுத்துருக்கோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தாங்க செய்ய போகிறேன். ஸோ அதனால் குக்கர் வச்சுருக்கேன். இப்போ குக்கர் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இது கூட நான் வந்துட்டு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கல்லெண்ணெய் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு பட்டை கிராம்பு பிரியாணி இலை இது மூணையும் நான் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இதுவும் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதானதுக்கப்புறம் இது கூட வந்துட்டு வெங்காயம் சின்ன வெங்காயமும் அது கூட கறிவேப்பிலையும் நான் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வந்து நான் இது கூட ஆயிலில் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இந்த சின்ன வெங்காயம் வந்து அரைச்சி ஊற்றினோம்னாவே நமக்கு குழம்பு வந்துட்டு நல்லா கெட்டியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் கிடைக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணுறது. இதை நான் நல்லா அரைச்சி நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ சின்ன வெங்காயம் அரைச்சி ஊற்றினதை ஊற்றிட்டு இதை வந்து எண்ணெயில் நல்லா லைட்டாக வதக்கி விட்டுடலாம். இப்போ இது லைட்டாக வதங்கி லைட்டாக அந்த பச்சை வாசனை போகிற ஸ்டேஜில் வந்துட்டு இது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலை கொத்தமல்லி தழை வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. அந்த சின்ன வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் வந்து போகணும், அது வரைக்கும் இதை லைட்டாக நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நான் நல்லா பிரட்டி விடுறேன். இப்போ இது கூட வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது பார்த்தீங்கன்னா நான் இது ஒரு 3/4 கிலோ, ஸோ 2 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு விழுது வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதையும் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா பிரட்டி விடலாம். இதனுடைய பச்சை வாசனை வந்து போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா பிரட்டி விடலாங்க. இப்போ பாருங்கள் லைட்டாக கலர் சேஞ்சஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக இது கூட மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது மட்டன் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ மட்டன் வந்து நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது 3/4 கிலோ வந்து நான் எடுத்திருக்கேங்க. இப்போ 3/4 கிலோ மட்டன் வந்து இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மட்டனும் நாம் வந்துட்டு ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்துட்டு ஒன்றோடனே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம பிரட்டி விடலாம். இப்போ இது கூட வந்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்க, இது கூட நான் வந்துட்டு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது மஞ்சள் தூள் உப்பு கறி வந்து இது கூட போட்டிருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றோடனும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும்ங்க. இது ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ இந்த மட்டன்லேயே வந்துட்டு நான் சூப் எப்படி செய்யறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதீங்க, அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோட லிங்க்கை நான் வந்துட்டு ஐ பட்டனில் தரேங்க, போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லது நம்மளுடைய உடம்புக்கு, குழந்தைங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக செஞ்சு தரலாம். இப்போ இது கூட வந்துட்டு நான் கொத்தமல்லி தூள் வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் வந்து எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாய் தூள் வந்து எடுத்திருக்கேங்க. இது வீட்லேயே அரைச்சது. இந்த மிளகாய் தூளும் கொத்தமல்லி தூள் மட்டும்தான் நான் இப்போ இது கூட ஆட் பண்ணுறேன். 3 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூளும் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாய் தூள் அளவுக்கும் எடுத்திருக்கேங்க. இப்போ இது ரெண்டையும் போட்டுட்டு ஒன்றோடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கூட நம்ம கறி வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கணும். தண்ணி பார்த்தீங்கன்னா கறி மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு அரைச்சது வெங்காயம் அரைச்ச அந்த எல்லா தண்ணியும் வந்து நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், கறி மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க. நம்ம இப்போ இதை வந்து தாளிச்சு விட்டுட்டோம். இப்போ இந்த கறி வந்து நல்லா குக் ஆகணும். ஸோ குக் ஆகிடுச்சு அப்படின்னா இதுக்கப்புறமா இது கூட நம்ம தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றிக்கலாம். ஸோ கறி குக் ஆகிறதுக்கு நம்ம விசில் போடலாங்க. நான் இன்றைக்கி ஒரு 7 விசில் வந்து விட போகிறேன். 7 விசில் விட்டால் போதும், கறி வந்து நல்லாவே குக் ஆயிரும்.
இப்போ நம்ம விசில் போட்டேங்க. இப்போ விசில் வந்ததுக்கு அப்புறமா நாம இத வந்து ஓபன் பண்ணலாம். அதுக்காண்டி தேங்காய் வந்து அரைச்சு எடுத்துக்கலாம். தேங்காய் கூட நான் ஒரு ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலையும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் வந்து எடுத்துக்கேன். இப்போ இது மூணையும் நம்ம நல்லா பேஸ்டா நம்ம அரைச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்க விசில் வந்துருச்சு. இப்போ நான் மூடி ஓபன் பண்ணிட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா நல்லாவே வந்துட்டு கறி வந்து நல்லாவே வெந்திருக்கு. இப்போ பாருங்க நல்லாவே கிரேவியும் வந்துட்டு கலர் வந்து நல்லாவே கிடைச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இது கூட நம்ம தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது கூட நான் வந்து தேங்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கிளறி விடலாம். ஸோ தேவையான அளவுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணீர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் தேவையான அளவுக்கு தண்ணீரும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா நம்ம ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம இதை கிளறி விடலாம். இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். அந்த தேங்காய் ஊற்றின அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இருக்கட்டும்ங்க. அதுக்கப்புறமா நமக்கு வந்துட்டு சூப்பரான ஒரு சுவையான நமக்கு மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளான வந்து மட்டன் குழம்பு தான். இது சாதத்துக்கு இட்லி தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நல்லாவே கொதிச்சிருச்சு. நான் அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆயிருக்கு. அடுத்தது வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ அதுக்காக ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இது கூட வந்துட்டு நான் கடுகு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கடுகு வந்து நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு வந்து நல்லா பொரியுது. இப்போ இது கூட வந்துட்டு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு, உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு, கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இது ரெண்டும் போட்டுட்டு இதை லைட்டாக நம்ம வதக்கி விட்டுடலாம். இப்போ உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு போட்டதுக்கப்புறமா இது கூட நம்ம கறிவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ கறிவேப்பிலை வந்து ஒரு கொத்த அளவுக்கு கறிவேப்பிலை வந்து போட்டிருக்கேன். அடுத்தது 2 பச்சை மிளகாய் வந்து போட்டிருக்கேன். இப்போ மிளகாயும் போட்டுட்டு இதை லைட்டாக நம்ம வதக்கி விட்டுடலாம். அடுத்தது இது கூட நான் பெரிய வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் தான் டேஸ்ட் கொடுக்கறது. ஸோ எந்த அளவுக்கு வெங்காயம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயம் போட்டுட்டு இதை லைட்டாக நம்ம வதக்கி விட்டுறலாம். ஸோ வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட நம்ம வந்துட்டு கறி வந்து ஆட் பண்ணலாங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும் ஒரு 2 மினிட்ஸ் வந்து. இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இது கூட ஆட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய். நம்ம குழம்புக்கு வந்து தேங்காய் அரைச்சி எடுக்கிறோம் இல்லைங்களா, அதில் இருந்து கொஞ்சமாக வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் வந்து எடுத்து அந்த தேங்காய் இதில் போட்டிங்கனாவே போதும். அதுதான் வந்து இந்த கறி வறுவலுக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கறதே. இப்போ இந்த தேங்காயோடைய பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் ஆட் பண்ணிட்டு ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பிரட்டி விடலாம். உப்பு ஆல்ரெடி இருக்கும். ஸோ ரொம்ப கம்மியான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். காரமும் இருக்குங்க. ஸோ அது 1 ஸ்பூன் அளவுக்கு நான் காரம் வந்துட்டு மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் தான், இது வீட்லேயே அரைச்சது. இப்போ இதுவும் ஆட் பண்ணிவிட்டு ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம லைட்டாக கிளறி விடலாம். லைட்டாக வந்து அடிப்பிடிக்கிறமா இருந்தால் லைட்டாக இது கூட வந்துட்டு நம்ம தண்ணி வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பலாம் இது பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு குழம்புல இருந்து கறியை மட்டும் எடுத்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ண போகிறோங்க. கறி ஆல்ரெடி நல்லாவே குக் ஆகிருக்கு. ஸோ அந்த கறியை மட்டும் எடுத்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ பாருங்கள் கறி எடுத்து இதோட ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நான் பிரட்டி விடுறேன். இப்போ அவ்வளோதான். இது ரொம்ப நேரம் இருக்க தேவையில்ல. ஒரு 5 மினிட்ஸில் நமக்கு இந்த வறுவல் வந்து ரெடி ஆயிரும். இப்போ இது கூட நமக்கு கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக வந்து கொஞ்சம் காரம் ஸ்பைஸியாக கிடைக்கணுங்கிறதுக்காக நான் மிளகு வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. மிளகுத்தூள் வந்து இப்போ ஆட் பண்ணுறேன். இப்போ நம்மளுடைய காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நம்ம மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மிளகுத்தூள் ஆட் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கடைசியாக வந்து இது கூட ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தழை வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ லாஸ்ட்டாக இது கூட மிளகுத்தூளும் நான் கொத்தமல்லி தழையும் வந்து இது கூட ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இதை நல்லா நம்ம பிரட்டி விட்டுறலாம். ஸோ அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு. நமக்கு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு மட்டன் குழம்பும் அதிலிருந்து செய்யக்கூடிய ஒரு மட்டன் வறுவலும் இன்னைக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம். இது சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நான் சாதம், மட்டன் குழம்பு, மட்டன் வறுவல் வந்து வச்சுருக்கேன். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற பல வீடியோக்கள் வந்து இனிமேல் வர இருக்கிறதுங்க. இது வரைக்கும் வீடியோ பார்த்ததற்கு நன்றி.